ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரேடிங்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் ஃபண்டமெண்டல் அனலைசஸில் ஃபினான்ஷியல் ரேஷியோவில் இன்னும் சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டலாக ஒரு பங்கை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய சாப்டரில் நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை நாம் டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஓகே. பாஸ்டாக இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ப்ரெசண்டில் நடக்கும்போது ஃப்யூச்சரில் இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாங்க. பட் ஃபண்டமெண்டல் அப்படிங்கும்போது அந்த கம்பெனி எப்படி உருவாச்சு, என்ன மாதிரியான க்ரோ கொடுக்குறாங்க, அவங்க அடுத்தடுத்து க்ரோ கொடுக்கறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம், நாம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் இதில் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோவில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து லிவரேஜ் ரேஷியோ, அதாவது ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுடுச்சு, அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நிறுவனம் எப்படி அந்த நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்க அவங்களோட ஃபுல் முழு முதலீடு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க முதலீடு முழுக்க இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க வெளியே கடன் வாங்கி தன்னோட தொழிலை பண்ணிகிட்ருக்காங்களா, அப்படி கடன் வாங்கி தொழில் பண்ணுறாங்கன்னா அது எத்தனை பர்சன்டேஜ் அவங்க கடன் வாங்குறாங்க, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்மார்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காரை தூக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், அந்த காரை நம்மளால தூக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிவர் வச்சு தூக்குவோம். ஸோ நாம ஜஸ்ட் அந்த லிவரை புஷ் மட்டும்தான் பண்ணுவோம், அந்த லிவர் வந்து காரை ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். ஸோ நம்ம கையால தூக்குறதுக்கும் அந்த லிவரை யூஸ் பண்ணி தூக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, நம்மளால ஈஸியா அந்த வேலையை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் அவங்களோட நிறுவனத்தை வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த மாதிரி கடன் வாங்குறாங்க, எந்த மாதிரி அந்த கடனை வந்து வச்சிருக்காங்க, அதை எப்படி ரீபே பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் செய்யறாங்க அப்படிங்கிறது இந்த லிவரேஜ் ரேஷியோல கம்பல்சரி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அடுத்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அடுத்து டெப்ட் டு அசட் ரேஷியோ, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் லிவரேஜ் ரேஷியோ. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த நிறுவனம் எந்த மாதிரி அந்த நிறுவனத்தோட கடன் முறைகளை வச்சிருக்காங்க, ஸோ கடன் வாங்கி அவங்க செயல்படுறாங்க ஓகே. இப்போ எக்ஸாம்பிள், அந்த நிறுவனம் வந்து 400 ரூபா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க, ஒரு 100 ரூபா பே பண்ணுறாங்கன்னா அது ஒரு ரீசனல். 450 ரூபா பே பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் கிடையாது, அப்போ அந்த நிறுவனத்தில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த லிவரேஜ் ரேஷியோவில் கவனிக்க சொல்கிறாங்க. அடுத்தது ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஸோ ஃபிக்ஸட் அசட் டேர்ன் ஓவர் இதில் என்ன வச்சுருக்காங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ன் ஓவர் என்ன இருக்குது, டோட்டல் அசட் டேர்ன் ஓவர் என்ன இருக்குது, இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் என்ன இருக்குது, இன்வென்ட்ரி நம்பர் ஆஃப் டேஸ் என்ன இருக்குது, அடுத்தது ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ என்ன இருக்குது, டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் இந்த ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஸோ இது எல்லாத்தையும் நாம் கம்பல்சரி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னாலே ஃபண்டமெண்டலாக நாம் அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ ஆப்ரேஷன் வைஸில் அவங்க எந்த மாதிரியான ரேஷியோஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸோ அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத அவசியம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது வேல்யூஷன். ஸோ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூஷன் நம்ம கம்பல்சரி செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நாம் வந்து ஒரு வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் நமக்கு தேவையானதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இந்த வீட்டுக்கு நாம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரெண்ட்டோ லீஸோ வாங்க போகிறோமோ அப்படின்னாலும் அந்த வீடு அது ஒர்த் இருக்கா, அந்த வீட்டுக்கு நம்ம இவ்வளோ ரெண்ட்டு கொடுக்கறது ஒர்த்து தானா, அந்த வீட்டை நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறது ஒர்த்து தானா அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வேல்யூவேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கை கம்பல்சரி நாம் வேல்யூவேஷன் பண்ணணும். அதுக்கு அவங்க சொல்கிற ஃபார்மாலிட்டிஸ் ப்ரைஸ் டு சேல்ஸ், அதாவது பிஎஸ் ரேஷியோ, இன்னொன்று ப்ரைஸ் டு புக் வேல்யூ அந்த ரேஷியோ, அடுத்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பிஇ ரேஷியோ, இந்த மூணையும் கம்பல்சரி நாம் கவனிச்சே ஆகணும். இந்த மூணும் நமக்கு சரிவிதமாக அமைஞ்சு
கூடவே அடுத்து வரப்போகிற குவார்ட்டர் ரிசல்ட்டோ ஆனுவல் ரிசல்ட்டோ ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, அடுத்தடுத்து அந்த கம்பெனி வளர இன்னும் முன்னேற்றம் அடையிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா நாம் அந்த நிறுவனத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த மூணை பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரைஸ் டு சேல்ஸ் பிஎஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்தோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸு அப்புறம் சேல்ஸ் பர் ஷேர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஒரு இப்போ அசோக் லீலாண்ட் ஸ்டாக்கை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். அந்த நிறுவனத்தோட என்ன அவங்களோட வேலை, அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஒரு பெரிய லாரி அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை விற்கிறாங்க. ஸோ சப்போஸ் அவங்களுக்கு இந்த டைமில் வந்து சேல்ஸே நடக்கலை அப்படின்னா அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து அவங்க வச்சிருக்கிற காசை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா, இல்லை அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரெண்ட்டுக்கு விடுறாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு க்ரோ கிடையாது. அவங்க அவங்க தொழிலை எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களோட ஒர்க் என்ன, நிறைய ஃபோர் வீலர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை அவங்க டெவலப் பண்ணணும், அதுதான் அவங்களோட க்ரோத்து. ஸோ அதை நம்பி தான் நாம் ஆஸ் அ ஸ்டாக் ஹோல்டராக அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த நிறுவனத்தை அவங்க எந்த மாதிரி டெவலப் பண்ணுறாங்க, அதில் அவங்க க்ரோ கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த பிஎஸ் ரேஷியோ. ஸோ ப்ரைஸ் டு சேல் ரேஷியோ அப்படிங்கிறது கரண்ட் ஷேர் ப்ரைஸு சேல்ஸ் பர் ஷேர். இப்போ நான் 100 ரூபா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த 100 ரூபாய்க்கு அவங்க என்ன சேல் பண்ணியிருக்காங்க, அந்த 100 ரூபாய் அப்படிங்கிறது அவங்க பண்ண அவங்க நான் அசோக் லீலாண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த நிறுவனத்தோட சேல்ஸை வந்து அவங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க. அப்போ என்னோட 100 ரூபாய் அப்படிங்கிறத அவங்க எப்படி ரெவென்யூவா ஜென்ரேட் பண்றாங்க, அதுதான் வந்து நமக்கு இந்த பிஎஸ் ரேஷியோல நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்தது பிரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்கோட புக் வேல்யூவை நமக்கு குறிக்குது. ஸோ அந்த நிறுவனம் வந்து சப்போஸ் க்ளோஸே பண்ணிட்டா கூட அந்த புக் வேல்யூல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நமக்கு பிரித்து கொடுக்கணும். அதாவது 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து 2 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காரு, அவர் வந்து அசட் அவரோட அந்த அந்த நிறுவனத்தோட அசட் ஒரு 3 கோடி ரூபாய் இருக்கு, டோட்டலாக 4 கோடி, கடன் 2 கோடி, நம்ம வந்து அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் 1 கோடி அப்படின்னா ஓவராலாக 3.5 கோடி வருது அப்படின்னா, அப்போ அந்த கம்பெனி வந்து இல்லை என்னால் இதுக்கு மேலே இந்த கம்பெனி ரன் பண்ண முடியல, நான் க்ளோஸ் பண்ணேன்னா க்ளோஸ் பண்ணிட்டு கடனெல்லாம் அடைச்சது போக இருக்கிற கேஷில் ஒவ்வொரு ஸ்டாக் ஹோல்டருக்கும் அவங்க எவ்வளோ அமௌண்ட் தர முடியும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த புக் வேல்யூ. ஸோ அதை வந்து ரேஷியோவில் நமக்கு கணக்கு பண்ணி சொல்கிறது தான் இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ இந்த கேல்குலேஷன் ஒரு ஸ்டாக் ஒரு ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் அவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸு அதுக்கப்புறமா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இதை வந்து நமக்கு புக் வேல்யூவில் கொடுப்பாங்க. ஸோ ப்ரைஸ் புக் வேல்யூ அப்படிங்கும்போது எத்தனை பெர்சன்டேஜ் அந்த ரேஷியோவில் நமக்கு கணக்கு சொல்கிறது. இப்போ நான் இதை ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ 80 ரூபாய் இருக்கு அப்படின்னா அப்போ ஓகே அது ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ சப்போஸ் அந்த நிறுவனம் க்ளோஸ் ஆயிட்டா கூட எனக்கு நான் 100 ரூபாயில் எனக்கு 80 ரூபாய் ரீபேக் வரப்போகுது அப்படிங்கிறத நாம் நினைப்போம். அதே ஒரு புக் வேல்யூ 50 ரூபாய் அந்த ஸ்டாக்கோட மதிப்பு 30 ரூபானா அப்போ இது 2 குட் கன்ஃபார்மாக வாங்கலாம், ஏன்னா புக் வேல்யூ விட எனக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் இன்னும் மேலே உயரும். சப்போஸ் க்ளோஸே பண்ணாலும் என்னோட அமௌண்ட் கிடைச்சிடும், ப்ளஸ் டிவிடெண்ட்டு போனஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும் போது எனக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது தான் இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முக்கியமானது பிஇ ரேஷியோ. ஸோ பெரிய லெவலில் வந்து ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் கம்பல்சரி பார்த்து தான் வாங்குவாங்க. ஸோ பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. நான் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு கம்பெனியில் அப்படின்னா அந்த 100 ரூபா எனக்கு என்ன ஏர்னிங் கொடுத்துருக்கு, அந்த 100 ரூபாவும் உயர்த்துறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி சொல்கிறது தான் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஸோ பிஇ ரேஷியோ நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு அதாவது இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேரு எவ்வளோ ஏர்ன் பண்ணுது அந்த நிறுவனத்தில் அப்படிங்கிறத நாம் கணக்கிடுறது தான் இந்த பிஇ ரேஷியோ. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பல்சரி ஒரு
ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இதெல்லாம் கம்பல்சரி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப எல்லாம் உட்காந்து தியரிட்டிக்கலா படிச்சு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சைட் இருக்கு, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன ஸ்கிரீனர்ல வந்து ஒரு ஸ்டாக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபண்டமெண்டல் அனலைசஸை வந்து நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு காட்டும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஒரு நிறுவனம் இப்ப நான் வந்து இதுல அசோக் லீலன் அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தேன்னா அதுல மார்க்கெட் கேபிட்டல், புக் வேல்யூ, ஆர்ஓசிஇ, கரண்ட் ப்ரைஸஸ், ஸ்டாக் பி, ஆர்ஓஇ எல்லாமே வந்துடும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்கோட பி பாருங்க 15.25 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு 15.25 இருக்கு அப்படின்னா இது ஒரு வேல்யூபிளா பிஇ ரேஷியோ கரெக்டாக இருக்கா, ஏன் பிஇ ரேஷியோ பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 ஸ்டாக்கு எடுத்து இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அது நமக்கு ரொம்ப தெரிய வரும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு போகலாம். இப்போ பிஇ ரேஷியோ வந்து நம்ம எப்படி கணக்கிடணும்னா இண்டஸ்ட்ரி மாற்றி மாற்றி நம்ம செக் பண்ணக்கூடாது. லைக் இப்போ என்னன்னா ஐடியிலேருந்து ஒரு செக்டார் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த பிஇ ரேஷியோயும் அடுத்து வந்து மோட்டார் ஆட்டோல இருந்து ஒரு செக்டார் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்ப டாடா மோட்டார்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இதோட பிஇ ரேஷியோவே இதோட பிஇ ரேஷியோவே நீங்க ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஏன்னா இதோட பிஇ ரேஷியோ டோட்டலா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வேற மாதிரி இருக்கும், மோட்டார் கம்பெனி அப்படிங்கும் போது அதோட பிஇ ரேஷியோ வேற மாதிரி இருக்கும். ஸோ பிஇ ரேஷியோவை நம்ம செக் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரியில அந்த கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் எவ்வளோ வந்திருக்கு, அவங்களோட பிஸ்னஸ் அவங்க எந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் ஹோல்டர் அந்த ஸ்டாக்கு, ஸோ டோட்டலாக வந்து நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த 1 lakh 10% நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் ஹோல்டர் என்னோட கம்பெனியை நம்பி 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா பர் ஷேருக்கு நான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த பிஇ ரேஷியோ. ஸோ அது நமக்கு தெரிய வரும்போது நம்மளால ஈஸியாக வந்து ஓகே இவங்க வந்து நல்ல பிஇ ரேஷியோ இருக்கு, ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு வருடமும் நம்மளோட அமௌண்ட் நல்லா வளரும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இந்த பிஇ ரேஷியோ. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோவில் பேசிக்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இன்னொரு தடவை எக்ஸாம்பிளோட லைவாக வேற ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்னும் வேறு ஏதாவது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வேணும் அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.